மேத்மேனியா அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் டிசம்பர் 2016 கேட்ட பார்சி லீனியர் அல்ஜிப்ரா க்வெஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் முதல் க்வெஸ்டின் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏங்கிறது வந்து ஒரு என் பை என் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் வித் ரியல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ பி என்ன பண்ணியிருக்காங்க, ஏ டிரான்ஸ்போஸை பியாக எடுத்துருந்துருக்காங்க. இதை வச்சுட்டு இதில் எந்தெந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஏ பிளஸ் பி பற்றி நம்ம செக் பண்ணணும். இப்போ ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் தான். இப்போ பாசிட்டிவ் டெஃபினைட்னஸ் பற்றி செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லேயே வந்து என்ன ஐடியாலஜி பார்த்துருக்கோம், ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஐகன் வேல்யூஸை வச்சு பேசுறது, அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் மைனஸ் வச்சு பேசுறது, இந்த மாதிரியான ஐடியாலாம் நம்ம பார்த்துருந்துருக்கோம். இல்லைன்னா பை டெஃபினேஷன் வச்சு போகணும். இங்கே ஏங்கிறது எந்த மாதிரியான மேட்ரிக்ஸ், அதாவது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிசஸ் வித் ரியல் என்ட்ரிஸ், இவ்வளோ மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற எதுவும் தெரியாது. ஓகே, இப்போ ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு இருக்குது. இதில் ஏ பிளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அது என்னது, ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் பி டிரான்ஸ்போஸ். பிங்கிறது என்னது, ஏ டிரான்ஸ்போஸ் இதோட ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ என்னது, இது ஏ டிரான்ஸ்போஸ் பிளஸ் ஏ தான் நமக்கு. கம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா இதை வந்து ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிக்கலாம். அப்போது ஏ பிளஸ் பி ஏதா, அப்போ ஏ பிளஸ் பி வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு என்னென்ன ஐடியாலஜி இருக்கோ அதை ஜஸ்ட் இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு போதும். பட் இது பாசிட்டிவ் டெஃபினைட்டாக வரணும்னா நமக்கு என்ன இருக்கணும், எல்லா ஐகன் வேல்யூவும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டெஃபினைட் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். எனக்கு இது வருமோ வராதோ, இது வராதோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நான் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஹையர் ஆர்டர் கூட வேண்டியது இல்லைங்க, 2x2 ஏதாவது எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 100-1, அப்போது இதோட டிரான்ஸ்போஸ் என்னது, இதே தான், 100-1 தான், சரிங்களா. இப்போது நம்ம இது இது பண்ணிட்டோம். இப்போது ஏ பிளஸ் பி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 200-2. ஓகே, இது வந்து இந்த ஏ பிளஸ் பி நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாலே சிமெட்ரிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதோட ஐகன் வேல்யூஸ் என்னது, ஐகன் வேல்யூஸ் ஆர் 2O-2O, முடிஞ்சுங்களா, இது பாசிட்டிவ் டெஃபினைட் கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்துருக்காங்க, ஏ இன்வர்ஸ் பிளஸ் பி இன்வர்ஸ். ஓகே, இந்த மேட்ரிக்ஸோடைய ஏ இன்வர்ஸ் என்னன்னு செக் பண்ணி பாருங்களேன். டிட்டர்மினன்ட் -1, -1, 0 அசைன் பார்த்தேன் அப்படின்னா 100-1 இதே தான் வருது. அப்போது என்னோட ஏ இன்வர்ஸ் பிளஸ் பி இன்வர்ஸும் எனக்கு என்ன தான், இதே தான், 200-2 தான். அப்போ இங்கேயும் அவுட்டுங்களா, ஸோ ஆப்ஷன் 1 கிடையாது, 2 கிடையாது. இப்போ தேர்டு, ஏபி எனக்கு இது வந்து வரலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இப்போது இதுக்கு நான் வந்து குவாட்ரடிக் ஃபார்ம் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி வரும், எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏபிஎக்ஸ். இப்போது எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ, பிங்கிறது என்னது, ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸ். இப்போ இதை வந்து நான் ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏஎக்ஸ் இப்படி நான் எழுதிக்கலாங்களா, எழுதிக்கலாம். சரி, ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் இப்படி நான் எழுதிக்க முடியும். இப்போ ஏ டிரான்ஸ் ஏங்கிறது வந்து ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ்னா, ஏ டிரான்ஸ்போஸும் ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ் தான். அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸுங்கிறது வந்து சம் வெக்டர் இன் ஆர்என். அப்போ இதுதான் நடக்க போகுது, வென்எவர் சின்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன் ஏன் அப்படின்னா, ஏங்கிறது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஏங்கிறது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா, இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, ஒய்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சரி, ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இப்போ ஏ நான் சிங்குலர் அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸும் நான் சிங்குலர் தான், பிகாஸ் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் சேம். அப்போ டிட்டர்மினன்ட் வந்து இதுக்கு நான் ஏக்கு நான் ஜீரோனா, ஏ டிரான்ஸ்போஸ்க்கும் நான் ஜீரோ தான். இப்போ இந்த இதில் இருந்து எனக்கு எக்ஸ் என்ன வேணும்னு பார்த்துட்டேன் அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் ஒய், இதை வச்சு எக்ஸ் என்னன்னு என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு வந்து ஃபுல் ரேங்க் இருக்குங்கிறங்காட்டி, இங்கே சப்போஸ் ஜீரோவாக இருக்கணும்னா எக்ஸ் ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். திஸ் இஸ் த ஒன்லி பாசிபிலிட்டி. இங்கே இது பாசிபிள் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னங்காட்டி, சம் நான் ஜீரோ எக்ஸ் நீ நான் ஜீரோ சூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸும்
நான் ஜீரோ தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நான் ஜீரோ எக்ஸ் சூஸ் பண்ணும்போது குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு தெரியுது. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏபி இஸ் பாசிட்டிவ் டெஃபினிட். அப்போ இதுல இருந்து நம்ம மீன் பண்றது என்னன்னா, எவ்ரி ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் நான் நெகட்டிவ் தான் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அடுத்து இப்போ ஃபோர்த் இதுக்கு வரும். இப்போ ஃபோர்த் இதுக்கு ஏபி மட்டும் இருந்தங்காட்டி எனக்கு ஓகே, ஏபிஏ இருக்கு. இந்த மாதிரி குவாட்ரடிக் ஃபார்ம் எழுதி என்னால் செக் பண்ண முடியுமானா, டவுட்டு தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் கன்சிடர் பண்ண இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சே எதாவது ட்ரை பண்ணி பார்க்க முடியுதான்னு பார்க்குறேன். ஏபி அதாவது ஏஏ டிரான்ஸ்போஸ், ஏஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், திஸ் 10 வித் திஸ் 10, 100 மைனஸ் 10 01 ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு. அடுத்து ஏபிஏங்கும் போது எனக்கு ஏ மட்டும்தான் வரப்போது, அப்போ 100 மைனஸ் 1 இந்த மேட்ரிக்ஸ் பாசிட்டிவ் டெஃபினிட் கிடையாது. அப்போ ஏபிஏ வந்து ஜென்ரலாக பாசிட்டிவ் டெஃபினிட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலாக ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரொவைட் பண்ணி இந்த எக்ஸாம்பிளாக ஹோல்ட் ஆக கிடையாது. அப்போ ஜென்ரலாக இது ட்ரூன்னு சொல்கிறது வந்து இருக்காது அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இப்போ ஏங்கிறது வந்து ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரியுமே வந்து ஒரு இன்டீஜர் என்ட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. பி வந்து ஒரு மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். சரிங்களா, ஓகே. இதை வச்சுட்டு எந்தெந்த ஆப்ஷன் எல்லாம் ட்ரூவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருந்துருக்காங்க, கிவன் ஏ இஸ் அன் இன்டீஜர் மேட்ரிக்ஸ், ஏல இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரியுமே வந்து இன்டீஜர் மேட்ரிக்ஸ். சரிங்களா, இப்போ டிட்டர்மினண்டா, சாரி, அது கூட இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு, ஏபி இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்படின்னா டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஐடென்டி இது 1. இப்போ ஏபி ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதனால இதை டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்டூ டிட்டர்மினண்ட் ஆஃப் பின்னு என்னால் எழுத முடியும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கேனாட் பி ஈக்குவல் டு 0. சரிங்களா, அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா இந்த பி என்னன்னா அதுதான் நம்மளுடைய இந்த ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா, இப்போ இதை வச்சுக்கிட்டு இதுல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருது, டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வந்து 1 கிடைச்சிருது. அதுதான் ஆப்ஷன் 1 கரெக்ட். சரிங்களா, இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து இன்டீஜரா இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் பியும் வந்து இன்டீஜர் மேட்ரிக்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படியா என்ன, ஏ இன்டீஜர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும் போதே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கண்டிப்பா இஸ் அன் இன்டீஜர் தான், கரெக்டுங்களா. ஸோ அப்போ இவங்க ஆப்ஷன் 2 வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பி மேட்ரிக்ஸ் வந்து எப்பவுமே இன்டீஜர் மேட்ரிக்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படியா என்ன, B இன்வர்ஸ்ங்கிறது என்னது, 1 by B, அதாவது A இன்வர்ஸ் 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் A into adjoint of A. இது வந்து ஒரு இன்டீஜர் மேட்ரிக்ஸ், கரெக்டுங்களா. A இன்டீஜர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் ஒரு இன்டீஜர் மேட்ரிக்ஸ் தான். இப்போ அதாவது இன்டீஜர் மேட்ரிக்ஸ் நான் மீன் பண்ணுறது என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரியுமே வந்து ஒரு இன்டீஜர். ஒரு இன்டீஜரை இன்னொரு இன்டீஜரால் டிவைட் பண்ணும்போது வி வில் எண்ட் அப் இன் ரேஷனல்ஸ். சரிங்களா, ஸோ பிஐஜே இஸ் அ மெம்பர் ஆஃப் கியூ, நாட் நெசசரிலி இன் மெம்பர் ஆஃப் ஜெட். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் 2 தப்பு. பி வந்து எப்போவுமே இன்டீஜர் மேட்ரிக்ஸ்ன்றாங்க, அதுவும் தப்பு. இப்போ பிஐஜே வந்து இன்டீஜர் மேட்ரிக்ஸாக இருக்கு, அதாவது எல்லா பிஐஜேவும் இன்டீஜராக இருக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து இது ரெண்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. சரிங்களா, இந்த இது இருக்கணும். இப்போ பியில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து எனக்கு இன்டீஜராக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு இன்டீஜர் மேட்ரிக்ஸ். ஒரு இன்டீஜரை என்ன வேல்யூவால் டிவைட் பண்ணால் எனக்கு இன்டீஜர் அப்படியே ரீட்டைன் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, இதிலிருந்து நம்ம எழுதுகிறோம், இஃப் பிஐஜே
has to be in Z, then determinant of A should be either 1 illaina minus 1. Idhula irundhu theriya varudhu. So option B, sorry, option 4 is a true one. சரிங்களா, அடுத்த கிறிஸ்டின் போவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. இப்போது ஆல்ஃபா அண்ட் பீட்டா என்னங்கிறது வந்து ஏ பவர் என்னுடைய ஏகன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் லாம்டா இஸ் அன் ஏகன் வேல்யூ ஆஃப் ஏ, தென் லாம்டா பவர் என் இஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ பவர் என். சரிங்களா, இது எல்லாரும் நம்ம எல்லாருமே லீனியர் அல்ஜிப்ரால படித்த ஒரு ரிசல்ட் தான். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னென்னு பார்ப்போம். பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் 1 மைனஸ் லேம்டா மல்டிப்ளைட் வித் மைனஸ் லேம்டா மைனஸ் 1. ஸோ மைனஸ் லேம்டா பிளஸ் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் 0, அதாவது லேம்டா ஸ்கொயர் மைனஸ் லேம்டா மைனஸ் 1 ஈக்குவல் 0. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 1 பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் 4 அப்பான் 2, அதாவது பார்த்துட்டிங்கன்னா 1 பிளஸ் ரூட் 5 அப்பான் 2, 1 மைனஸ் ரூட் 5 அப்பான் 2. இப்போ இதிலிருந்து ஏ பவர் என்னுக்கு ஆல்ஃபா என் பீட்டா என் டினோட் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ஃபா 1 என்ன பீட்டா 1 என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இங்கே என்ன கண்டிஷன் இருக்கணும்னு சொல்லியிருந்துருக்காங்க, ஆல்ஃபா என்னுடைய ஆல்ஃபா என்னோட அப்சல்யூட் வேல்யூ வந்து பீட்டா என்னோட அப்சல்யூட் வேல்யூவோட அதிகமாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லைங்க, இது ரெண்டுக்கும் அப்சல்யூட் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூட் 5 இது என்னது, இது வந்து 2 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஸோ விச் இஸ் பிக்கர் தென் 2னு நான் எடுத்துக்கலாங்களா. அப்போது 1 பிளஸ் ரூட் 5 பை 2 அப்படிங்கும்போது விச் இஸ் பிக்கர் தென் 1 பிளஸ் 2 டிவைடட் பை 2, அதாவது 1.5 விட இந்த வேல்யூ பெருசாக இருக்கும். ஓகே, இப்போ 1 மைனஸ் ரூட் 5 பை 2ங்கும் போது இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோன்னா 1 மைனஸ் 2 டிவைடட் பை 2, இப்போ மைனஸ் 1 டிவைடட் பை 2ங்கும் போது மைனஸ் 0.5 விட இந்த வேல்யூ வந்து சின்னதாக இருக்க போகுது. இப்போ இது ரெண்டுக்கும் அப்சல்யூட் வேல்யூ எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னாலும் இதுதான் பெருசாக இருக்கு. ஸோ நான் 1 பிளஸ் ரூட் 5 பை 2வை வந்து ஆல்ஃபா 1னும் 1 மைனஸ் ரூட் 5 பை 2வை வந்து பீட்டா 1னும் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல இருந்து என்னோட ஆல்ஃபா என் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1 பிளஸ் ரூட் 5 பை 2 ஹோல் பவர் என், லேம்டா ஐகன் வேல்யூ ஆஃப் ஏனா லேம்டா பவர் என்னா ஐகன் வேல்யூ ஆஃப் ஏஎன். அப்போ பீட்டா என் என்னது, 1 மைனஸ் ரூட் 5 பை 2 ஹோல் பவர் என். சரிங்களா, இப்போ என்னோட இந்த ஆல்ஃபா என்ன நான் இது கூட கம்பேர் பண்ணனா கிரேட்டர் தென் 1.5 டு த பவர் என், அதே மாதிரி என்னோட பீட்டா என் இஸ் லெஸ் தென் மைனஸ் 0.5 டு த பவர் என். கரெக்டுங்களா, இப்போ வென் ஐ டேக் லிமிட் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி டு திஸ் ஆல்ஃபா என், எனக்கு என்ன நடக்குது, விச் இஸ் கிரேட்டர் தென் லிமிட் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி 1.5 டு த பவர் என் விச் இஸ் விச் கோ டு இன்ஃபினிட்டி. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஆல்ஃபா என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி ஆஸ் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இதே மாதிரி இதுக்கு வருவோம், லிமிட் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி பீட்டா என் which is less than limit இது என்னது, this go to 0. 0.5 ங்கிறது 1 விட கம்மியான வேல்யூ, பவர் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண வேல்யூ குட்டியாகிட்டே கோ டு 0. அப்போ இதுவே கோ டு 0 அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், பீட்டா என் கோ டு 0 ஆஸ் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா, இப்போது இந்த இதை மட்டும் வச்சு நம்மளால சொல்லிட முடியாது. இதுல வந்து நம்ம அனாலிசிஸ்ல படிச்ச அந்த சாண்ட்விச் தியரம் அந்த ஐடியாவை வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஓகே, இந்த இது வந்து இதோட வேல்யூ வந்து மைனஸ் 0.5 விட கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னது இதுதான். பட் மைனஸ் 0.5 விட கம்மியா இருக்கு அப்படின்னாலும் இது வந்து மைனஸ் 1 விட சின்னதெல்லாம் கிடையாது இல்ல. சரிங்களா, அந்த இது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்த இடத்துல திஸ் குவான்டிட்டி இந்த 1 மைனஸ் ரூட் 5 பை 2 இது வந்து இதோட வேல்யூ டோட்டல் வேல்யூ பார்த்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் 1 விட சின்னது தான். சரிங்களா, ஸோ 0க்கும் மைனஸ் 1க்கும் நடுவில் தான் இருக்க போது திஸ் ஆல்சோ கோ டு 0 ஆஸ் என் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி தான்.
ஓகேங்களா. அடுத்தது இது வந்து ஒரு நெகட்டிவ் குவாண்டிட்டிங்கிறது நமக்கு தெரியும், பட் நெகட்டிவ் குவாண்டிட்டி லெஸ் தென் மைனஸ் ஒன். அப்போ இந்த n வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்கும்போது, n ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த பீட்டா என்னோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்லாம் இருக்கும். n ஆடாக இருக்கும்போது பீட்டா என்னோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா, அடுத்த க்வெஸ்டினுக்கு போவோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு n பை n ரியல் மேட்ரிசஸை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு வெக்டர் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருந்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து லீனியர் சப்ஸ்பேசஸ், அதாவது சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, வி ஒன்ல இருந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்தேன்னா ரெண்டுமே ஏவும் நான் சிங்குலர் பியும் நான் சிங்குலர், விச் மீன்ஸ் வாட், ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இதை வேற எந்த மாதிரி நம்ம சொல்லலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நான் ஜீரோ அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் நான் ஜீரோ. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஹேவ் டு ப்ரூவ் ஆல்ஃபா ஏ பிளஸ் பீட்டா பி ஃபார் ஆல் ஆல்ஃபா கமா பீட்டா இன் ஆர், ஓகே, எம்என் ஓவர் ஆர் அண்ட் ஏபி இன் வி ஒன். இதுவுமே வந்து வி ஒன்ல இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இதுவுமே வி ஒன்ல இருக்குன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு இதோட டிட்டர்மினன்ட்டும் நான் ஜீரோ அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணலாம், ஏ வந்து ஏ வந்து 1001 ஐடென்டி மேட்ரிக்ஸ், இதோட டிட்டர்மினன்ட் 1 நான் ஜீரோ தான். பி வந்து மைனஸ் 100 மைனஸ் 1, இதோட டிட்டர்மினன்ட்டும் 1. ஸோ இதுவும் நான் சிங்குலர் தான், பி ஒன்னுக்குள்ளே இருக்குதான். அடுத்து ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே ஒன்னு நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட ஆல்ஃபா ஏ பிளஸ் பீட்டா பி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ், இதோட டிட்டர்மினன்ட் ஜீரோ. அப்போ என்னது, ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளாவது என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லைண்டா. அப்போ இன் ஜென்ரல் இட் இஸ் நாட் ட்ரூ. சரிங்களா, அடுத்ததுக்கு வந்து ஏபி ரெண்டும் வி டூவில் இருக்குன்னு நான் எடுத்தேன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எனக்கு ஜீரோ, டிட்டர்மினன்ட் ஆஃப் பியும் எனக்கு ஜீரோ. இப்போ இதுலேயே அதே இதை நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் ஏ வந்து 1000 இதை சூஸ் பண்ணிக்கோங்க, இதோட டிட்டர்மினன்ட் ஜீரோ. இப்போ பி பார்த்துட்டிங்கன்னா 0002 சூஸ் பண்ணிக்கோங்க, இதோட டிட்டர்மினன்ட்டும் ஜீரோ. இப்போவும் ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே வந்து ஒன்னுன்னே எடுத்துக்கோங்க. அப்போது உங்களோட ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பி என்னவா இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 1002, இதோட டிட்டர்மினன்ட் என்னது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பி இந்த கேஸில் 2, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது ஆப்ஷன் 2வும் தப்பு. சரிங்களா, இப்போது அடுத்தது நான் ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து வி த்ரீலேருந்து எடுக்கிறேன். அப்போ என்னது, என்னோடய ட்ரேஸ் ஆஃப் ஏ ஜீரோ, ட்ரேஸ் ஆஃப் பியும் ஜீரோ. ஓகே, இப்போ என்னோடய ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பி என்னங்கிறது தான் நான் பார்க்கணும். ட்ரேஸ் வந்து லீனியர் ஆப்ரேட்டர், அதனால ட்ரேஸ் ஆஃப் ஆல்ஃபா ஏ ப்ளஸ் ட்ரேஸ் ஆஃப் பீட்டா பின்னு என்னால் பிரிச்சு எழுத முடியுது. இது ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் பி, இது ரெண்டுமே ஜீரோங்கிறங்காட்டி ஆல்ஃபா டைம்ஸ் ஜீரோ ப்ளஸ் பீட்டா டைம்ஸ் ஜீரோ, அப்போது டோட்டலாக ஜீரோ. ஸோ இது சப்ஸ்பேஸ். இப்போ அடுத்தது என்னது, கலெக்ஷன் ஆஃப் மேட்ரிசஸ் ஆஃப் த ஃபார்ம் பிஏ, வேர் ஏ இஸ் எனி மேட்ரிக்ஸ் இன் எம்என், பிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வருதோ அதை தான் எடுத்து எழுதியிருக்கீங்க. இது வந்து சப்ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுமா என்ன அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டின். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ் ஒய் ஆல்ரெடி அங்கே ஏபிங்கிற நொட்டேஷன் எல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்கங்காட்டி நான் வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து பி ஃபோர்லேருந்து எடுக்கிறேன். அப்படி எடுத்தேன்னா இந்த எக்ஸை நான் என்ன எழுத முடியும், பி, பியை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். பி டைம்ஸ் ஆஃப் ஏ ஃபார் சம் ஏஎன் எம்என் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி டைம்ஸ் ஆஃப் சி ஃபார் ஏ கமா சி இன் எம்என். இந்த மாதிரி என்னால் எழுத முடியும். இப்போ நான் என்ன பண்ணணும், ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய்யும் இந்த மாதிரி எழுத முடியுதான்னு பார்க்கணும். ஆல்ஃபா பிஏ ப்ளஸ் பீட்டா
BC. Alpha scalar ingla, apo beta times of alpha A plus B times of beta and solta B times of alpha A plus B times of beta C. B a common value eduthana alpha A plus beta C. Ipo A MN la irukku appadina alpha A vu MN la da irukku podu. அதே மாதிரி பீட்டா சியும் எம்என்ல தான் இருக்க போகுது. அப்போ எம்என்ல இருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸை நான் ஆட் பண்ணனாலும் அதுவும் எனக்கு எம்என்ல தான் இருக்க போகுது. அப்போ என்னது பி டைம்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னு என்னால் எழுத முடியுது. ஸோ இதுல இருந்து பி ஃபோர் இஸ் ஆல்சோ எ லீனியர் சப்ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரிங்களா, அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருந்துருக்காங்க, பி கியூ ரெண்டு இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பி கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூபி. இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஓகே, இப்போ பி கியூ ரெண்டும் இன்வெர்டபிள் மேட்ரிசஸ் அப்படிங்கிறங்காட்டி பி இன்வர்ஸ் அண்ட் கியூ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், கரெக்டுங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது, பி கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூபி. இதில் பி இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாக. இப்போ இது என்ன ஆகிடும், Q is equal to P inverse minus Q P. இதிலிருந்து என்ன சொல்லிடலாம், Q and minus Q are similar matrices. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் சிமிலர் அப்படின்னா அதோட ட்ரேஸ் டிட்டர்மினன்ட் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்களா? ஸோ அப்போ ட்ரேஸ் ஆஃப் Q, ட்ரேஸ் ஆஃப் மைனஸ் கியூ சேம். ட்ரேஸ் வந்து லீனியர் ஆப்ரேட்டருங்கிறங்காட்டி ட்ரேஸ் ஆஃப் மைனஸ் கியூவை மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் கியூன்னு எழுதலாம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, ட்ரேஸ் ஆஃப் கியூ இஸ் ஜீரோ. சரிங்களா, இப்போ இங்கே பண்ண அதே விஷயத்தை இந்த பி கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ பியில் பி இன்வர்ஸை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, சரி அங்கேயும் பி தான் பண்ணுமா, இப்போ கியூ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ் ஆஃப் கியூ பி கியூ இன்வர்ஸ்னு இருக்கு. இந்த மைனஸ் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துருங்க, மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு கியூ பி கியூ இன்வர்ஸ். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும், பிஎன் மைனஸ் பிஆர் சிமிலர். இங்கே யூஸ் பண்ண அதே ஐடியாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் பியும் உங்களுக்கு ஜீரோன்னு கிடைச்சிருது. ஸோ ஆப்ஷன் ஒன்ல ரெண்டோட ட்ரேஸும் ஜீரோன்னு கொடுத்துருந்துருக்காங்க, ஆப்ஷன் டூ தப்பு. ஆப்ஷன் த்ரீல பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் பி இஸ் மைனஸ் டைம்ஸ் ஆஃப் ட்ரேஸ் ஆஃப் கியூ, ஜீரோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ, ட்ரூ. ஆப்ஷன் ஃபோர் தப்பு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின் போவோம். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னங்கிறது ஏதோ ஒரு ஆட் நம்பர், என் ஆட் நம்பர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் செவன். ஓகே, அடுத்து ஏங்கிறது ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ். ஏன்னு ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, அதோட என்ட்ரி எந்த மாதிரி இருக்கணும்ங்கிறது ஒரு சில விஷயம் பேசியிருக்காங்க. ஏ ஐ கமா ஐ பிளஸ் ஒன் வந்து ஒன்னா இருக்கணும் ஃபார் ஆல் ஐ ரன்னிங் ஃப்ரம் ஒன் டு என் மைனஸ் ஒன். ஸோ அப்போ இந்த லாஸ்ட் ரோல பேச கிடையாது, லாஸ்ட் ரோல ஏ என் கமா ஒன், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மற்ற எல்லாமே ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் டயகனல் என்ட்ரிஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம், ஸோ தட் மற்றதை வந்து நம்ம பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நமக்கு இருக்க போகுது. இப்போ ஏ ஐ கமா ஐ பிளஸ் ஒன்னா ஏ ஒன் கமா டூ ஒன்று, ஏ டூ கமா த்ரீ ஒன்று, ஏ த்ரீ கமா ஃபோர் ஒன்று. இதே மாதிரி இந்த கடைசிக்கு முன்னாடி ரோலை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏ என் மைனஸ் ஒன் கமா என் ஒன்று இப்படி நமக்கு இருக்க போகுது. சரிங்களா, மீதி எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாங்க, ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே எக்ஸாமின் பண்ணணும். இதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் ஏ. சரிங்களா, இந்த மேட்ரிக்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, எந்த ரோலை பார்த்தீங்கனாலும் சரி எந்த காலமில் பார்த்தீங்கனாலும் சரி வி ஹாவ் ஒன்லி ஒன். ஸோ பேசிக்கலி திஸ் ஏ இஸ் அ பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்.
So, if you have a permutation matrix, you have the permutation identify pannina, you are able to come back to an identity matrix. If you identity matrix, you can place first column and last place. That is the nth position. Place nth position irukkere, n minus 1th position vandhi, na place. N minus 1 n minus 2 la place pannu adhaavadhu idha kondu poi inda inge irukra inda column kondu poi appadiye last la place panna appadiye ovvoni vande just over step na thallitan appadinaale enakku identity matrix kedachiru appo idhu edhu varaikku varum appadiye 3 2 varaikku vande 2 la irukradha 1 ku thallanum appadina we are done seringla idhu da vande inda edathila namakku theva padra cycle. So, permutation matrix la and the cycles and the permutation product of different cycles and the cycles ninga eludhitinga appadina then your characteristic polynomial of this matrix is given by product of x to the power length of cycles minus 1 seringla. மொத்தமா எத்தனை சைக்கிள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எழுத போறோம். இங்க நமக்கு இருக்குறது ஒரே ஒரு சைக்கிள் தான். n by n matrix length n இருக்க மாதிரி ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் என்னது x power n minus 1. இத வந்து x minus 1 into 1 plus x squared till x power n minus 1 னு நம்மனால எழுத முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ இத வெச்சிட்டு ஆப்ஷன்ஸ் ஓபனா நாம எக்ஸாமின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க? A has 1 as an eigen value. எஸ் ஆமாங்க இருக்கு. இத சால்வ் பண்ணோம்னா x = 1 ன்னு ஒரு ரூட் நமக்கு கிடைக்க போகுது. A has minus 1 as an eigen value. Not necessarily. இங்க இருக்கிற இந்த விஷயத்தை சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு minus 1 வர போறது கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு n வந்து ஈவனா இருந்துச்சுன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் x square minus 1 அதுவும் பாசிபிள் தான் இல்ல x power 8 minus 1 கூட வச்சுக்காங்களே அந்த இடத்துலயும் minus 1 வந்து ரூட்டா வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு. பட் அதனாலதான் குவெஸ்டின்ல தெளிவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா n is an odd number greater than or equal 7 சொல்லிட்டாங்க. சோ minus 1 வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அடுத்து இந்த இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? n minus 1 distinct roots கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? அப்ப distinct roots கிடைக்குது அப்படிங்கும் போதே என்னது எதுவுமே மல்டிபிளிசிட்டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இதுல இந்த போர்ஷன்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே காம்ப்ளெக்ஸா வேணாலும் எடுத்துட்டு போகுது. அட்லீஸ்ட் 1 ரியல் ரூட் வந்து நமக்கு அஷூரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஒரு ஐகன் வேல்யூவாவது நமக்கு ரியலா இருக்கும். ஏ ஹஸ் நோ ரியல் ஐகன் வேல்யூஸ்னு சொன்னதும் தப்பு. நெக்ஸ்ட் குவெஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் குவெஸ்டின்ல என்ன கொடுத்துருந்துருக்காங்கன்னா W1, W2, W3 இது எல்லாமே டிஸ்டிங்க் சப்ஸ்பேசஸ் ஆஃப் R10 எல்லாத்தோட டைமென்ஷனும் 9 அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் ஆஃப் W1 இஸ் 9, டைமென்ஷன் ஆஃப் W2 இஸ் 9 அண்ட் டைமென்ஷன் ஆஃப் W3 is 9. சரிங்களா? ஓகே. இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணணுமாமா? W னு ஒரு விஷயம், W1 இன்டர்செக்ஷன் W2 இன்டர்செக்ஷன் W3 இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த W வந்து சப்ஸ்பேஸாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இருக்கிற பட்சத்தில் அதோட டைமென்ஷன் என்னங்கிறது தான் அடுத்த க்வெஸ்டினாக இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ சப்ஸ்பேஸா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு எனி ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் சப்ஸ்பேசஸ் ஆஃப் V இஸ் அகைன் அ சப்ஸ்பேஸ். ஸோ இதிலிருந்தே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக W வந்து சப்ஸ்பேஸ் தான். அதாவது ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து எத்தனை சப்ஸ்பேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் போடுங்க. கடைசியில் அந்த இன்டர்செக்ஷனோட ரிசல்டன்ட் என்னவோ அதுவும் சப்ஸ்பேஸாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது இப்போது இந்த டைமென்ஷன் ஆஃப் எந்த ஒரு W பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலும்
இது என்னன்னா dimension of original space அது என்னது r10 minus number of linear restrictions which are independent. இப்ப லீனியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விச் ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஆர் டென் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டபிள்யூ ஏதோ ஒரு டபிள்யூ, இதுக்கு வந்து கலெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ஆர் டென், ஆர் டென்ல இருந்து ஒரு எக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸட்ரா டில் எக்ஸ் டென் வரைக்கும் இருக்கும். சச் தட் எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் டென் இஸ் ஈக்குவல் டு டென்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்திருக்கும், சரி ஈக்குவல் டு ஜீரோன்னு நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதே இதை வந்து அடுத்து டூ எக்ஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸ் டூ பிளஸ் டூ எக்ஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருந்தேன்னா இங்கே ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடாது. லீனியர் இண்டிபெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டு மட்டும்தான், ஒன்று மட்டும்தான் இருக்குது, பிகாஸ் இது டூ டைம்ஸ் ஆஃப் இதே இது தான் ரிப்பீட் ஆகுது, சரிங்களா. இப்போ இதே இதில் சம்டைம்ஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருந்துருப்பாங்க. கொடுத்துட்டு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ பிளஸ் எக்ஸ் ஃபோர் பிளஸ் எக்ஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருந்துருக்கலாம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ரெடி இந்த எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் டென் ஜீரோ, பிரச்சனை இல்லை. எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் ஜீரோ, இது ரெண்டு தெரிஞ்சதுனாலே இது ரெண்டு ஆட் பண்ணனா எனக்கு ஜீரோ தான் வரப்போகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ இதில் லீனியர்லி இண்டிபெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தான், மொத்தமாக அவங்க கொடுத்துருக்கிறது வேணால் மூணு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கலாம், ஆனால் இண்டிபெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எத்தனை, ரெண்டு தான், சரிங்களா. ஸோ இதுதான் சப்ஸ்பேஸை டிஃபைன் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சுட்டு நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது. எப்படின்னா ஒரிஜினல் ஸ்பேஸோட டைமென்ஷன் தெரிஞ்சதுன்னா எத்தனை லீனியர்லி இண்டிபெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். இங்கே எல்லாத்துக்குமே என்ன தான் கொடுத்துருந்துருக்காங்க, நைன்னு தான் கொடுத்துருந்துருக்காங்க. அதனால இந்த நம்மளோட இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் டென் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நைன் தான் ஃபர் ஜே ரன்னிங் ஃப்ரம் ஒன் டூ த்ரீ, சரிங்களா. அப்போது மூணுமே டிஸ்டிங் சப்ஸ்பேசஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா டபிள்யூ ஒன்ல இம்போஸ் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் டபிள்யூ டூலேயோ த்ரீலேயோ பண்ண கிடையாது, அதே மாதிரி டூவில் பண்ணதை ஒன்னுலேயோ த்ரீலேயோ பண்ண கிடையாது. அப்போது டபிள்யூ இன்டர்செக்ஷனில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹாஸ் த்ரீ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு நமக்கு, சரிங்களா. அப்போ டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ நமக்கு என்னது, டென் மைனஸ் த்ரீ செவன். ஸோ இது எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் த்ரீயும் டூவும், சரிங்களா. இது ஒன் வே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. இன்னொரு இது என்ன அப்படின்னா வி ஹாவ் த ரிசல்ட் தட் ஓகே, அந்த இதை வந்து ஐ வில் டூ இட் இன் டிஃப்ரெண்ட் கலர். மேக்சிமம் ஆஃப் ஜீரோ கமா டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ ஒன் பிளஸ் dimension of w2 minus dimension of v is less than or equals dimension of w1 intersection w2 less than or equals minimum of dimension of w1 comma dimension of w2, சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து w1 and w2 மட்டும் வச்சு பார்ப்போம். இப்போ மேக்சிமம் ஆஃப் ஜீரோ நயன் பிளஸ் நயன் ஒரிஜினல் ஸ்பேஸோட டைமென்ஷன் டென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ ஒன் இன்டர்செக்ஷன் டபிள்யூ டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் மினிமம் ஆஃப் நயன் கமா நயன். இப்போ இதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா எயிட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ ஒன் இன்டர்செக்ஷன் டபிள்யூ டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் நயன். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, டைமென்ஷன் வந்து எப்போவுமே வந்து ஒரு இன்டீஜர் குவான்டிட்டி தான். ஸோ டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ ஒன் இன்டர்செக்ஷன் டபிள்யூ டூ வந்து எதர் எயிட்டாக இருக்கணும் இல்லை நயனாக இருக்கணும். இப்போ நயனாக இருக்குது அப்படின்னா ரெண்டோட டைமென்ஷனுமே நயன் டிஸ்டிங்னு கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த இன்டர்செக்ஷனுக்கு வந்து டைமென்ஷன் நயன் வர்றதுக்கான பாசிபிள் கிடையாது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ ஒன் இன்டர்செக்ஷன் டபிள்யூ டூ வந்து எயிட்டு தான், சரிங்களா. அடுத்து
இதே இதை மூணாவதாக இன்னொரு இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ மேக்சிமம் ஆஃப் ஜீரோ டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ ஒன் இன்டர்செக்ஷன் டபிள்யூ டூ ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ த்ரீ மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் வி. இப்போ இது மூணோட இன்டர்செக்ஷன் தான் வந்து நமக்கு டபிள்யூன்னு தெரியும், டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி ரைட் இட் அஸ் டபிள்யூ. அப்போ அடுத்து மினிமம் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ ஒன் இன்டர்செக்ஷன் டபிள்யூ டூ கமா டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ த்ரீ. இது பார்த்துட்டிங்கன்னா கேல்குலேட் பண்ணிங்கன்னா என்னது, மேக்சிமம் ஆஃப் ஜீரோ கமா எயிட் ப்ளஸ் நைன் மைனஸ் டென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் மினிமம் ஆஃப் எயிட் கமா நைன். இப்போ இதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா செவன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் எயிட். இப்போ இதில் தான் ரெண்டு பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் டூவும் த்ரீயும் வந்துடும், சரிங்களா? ஸோ இது வந்து தியரட்டிக்கலாக நம்ம அந்த கால்குலேட் பண்ண ஒரு விஷயம். அந்த லீனியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிங்கனாலும் யூ கேன் கம் டு த ஆன்சர். ஓகே, மூவிங் டு த லாஸ்ட் குவஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அவ்வளோதாங்க. ஏங்கிறது ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இதை வச்சுட்டு என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஏக்கு வந்து ஜீரோ ஐகன் வேல்யூவாக இருக்கவே இருக்காதாமா? அப்படியா என்ன, ஏ ஜீரோ மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணுங்க, ரியல் சிமெட்ரிக் ஜீரோ இஸ் த ஒன்லி ஐகன் வேல்யூ, அவுட்டு, சரிங்களா? அடுத்து ரெண்டாவது, ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஆர் ரியல், ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆர் ரியல். ஆஹா, ஏ வந்து ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, ஜஸ்ட் அ மினிட், ஓகே, இந்த இடத்துல இது உண்மையாக இருக்கலாமோ, நான் இருந்து எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது என்னால் சிமெட்ரிக் வந்து அந்த இடத்துல கொண்டு வர முடியலை, ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் தான் எனக்கு எக்ஸாம்பிள் கிடைக்குது. ஓகே, ப்ராப்பர்ட்டியாக நம்ம படிச்சிருப்போம் ஒரு சிலர், ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு வி கேன் மேக் அ டிக் மார்க் டு இட். இல்லை இப்போ ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் லெட் அஸ் டு இட், லெட் லாம்டா பி என் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. அப்போ என்ன சொல்லலாம், தேர் எக்ஸிஸ்ட் சம் நான் ஜீரோ எக்ஸ் இன் ஆர் என் சச் தட் ஏஎக்ஸ் ஈக்குவல்ஸ் லாம்டா எக்ஸ், கரெக்டுங்களா? அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபர்தராக சொல்ல போகிறோம். ஜஸ்ட் டேக் காஞ்சிகேட் டிரான்ஸ்போஸ் டு இட். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் தீட்டா ஏ தீட்டா ஈக்குவல்ஸ் லாம்டா பார் எக்ஸ் தீட்டா. இப்போ இதிலிருந்து எக்ஸ் தீட்டா ஏ தீட்டா ரியல் சிமெட்ரிக், அதனால ஏவே தான், லாம்டா பார் எக்ஸ் தீட்டா இதாக இருக்க போகுது. இப்போது எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க, சரிங்களா? எக்ஸ் தீட்டா ஏ எக்ஸ் ஈக்குவல்ஸ் லாம்டா பார் எக்ஸ் தீட்டா எக்ஸ். இந்த ஏஎக்ஸ்க்கு பதிலாக யூ கேன் ரீப்ளேஸ் வித் லாம்டா எக்ஸ். ஸோ எக்ஸ் தீட்டா லாம்டா எக்ஸ் ஈக்குவல்ஸ் லாம்டா பார் எக்ஸ் தீட்டா எக்ஸ். இப்போ இந்த லாம்டாங்கிறது ஒரு ஸ்கேலர், ஸோ லாம்டா டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் தீட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பார் எக்ஸ் தீட்டா எக்ஸ். இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா லாம்டா மைனஸ் லாம்டா பார் எக்ஸ் தீட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நமக்கு இருக்குது. ஸோ இதிலிருந்து this cannot be equal to 0 because x வந்து ஒரு நான் ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அப்போ இதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா லாம்டா மைனஸ் லாம்டா பார் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா பார், ஆர்பிட்ரியா ஏதோ ஒரு ஐகன் வேல்யூன்னு எடுத்துட்டேன், கடைசியில் அதுவும் அதோட காஞ்சிகேட்டு சேம்னு வருது, விச் ப்ரூவ்ஸ் லாம்டா இஸ் ரியல். ஸோ இப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் எனி ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் ரியல், சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருந்துருக்காங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுவும் ரியலாக தான் இருக்கும், சிமெட்ரிக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் ரியலாக இருக்கிறது நாட் அ பிக் டீல், அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுவும் சிமெட்ரிக் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது. இப்போ சிமெட்ரிக்னால் நம்ம என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்னு ப்ரூஃப் பண்ணணும், சரிங்களா? அதுக்கு கன்சிடர் A, A inverse is equal to identity matrix. இப்ப
இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா ஏ ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி டிரான்ஸ்போஸ் ஐடென்டி ஏ தான். இதை வந்து ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி நம்ம எழுதலாம். ஏ என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அப்போ சிமெட்ரிக் அப்படின்னால ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் தானுங்களா. அப்போ இதிலிருந்து ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி, இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதானுங்களா. ஸோ அதாவது ஏ இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணோம், ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ட்ரூ, ஏ ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ அவசியம் கிடையாது. தோ இந்த எக்ஸாம்பிளே போதுமானது. ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது, ஜீரோ மட்டும்தான் ஐகன் வேல்யூ, அவங்க பாசிட்டிவ் ஐகன் வேல்யூக்கு இடமே இல்லை சரிங்களா. ஸோ தட்ஸ் இட், தேங்க்யூ.